அறிஞர் அண்ணாவின் உரையை நான் கேட்க வேண்டும். நிறைவேறிய சிங்கப்பூரின் சிற்பி லீ குவான் யூவின் ஆசை. தலைவன் இருந்தா சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூ மாதிரி இருக்கணும், அரசியல்னா அப்படி நடத்தணும். அவரை பத்தி நிறைய நிறைய புத்தகங்கள் படிச்சிட்டேன், ஆனா பிரமிப்பு தீரவே இல்லை. இந்தியாவுக்கு இப்ப அப்படி ஒரு சர்வாதிகாரம் கலந்த ஜனநாயக தலைவர் தான் வேணும். அப்படி ஒரு தலைவர் வந்தா கட்டாயம் நான் அவரோடு சேர்ந்து அரசியல் செய்வேன். உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ரஜினிகாந்த் அளித்த பதில் இது. இன்று வரை அவர் அளித்து வரும் விடை இது. ரஜினி என்றில்லை, உலகில் உள்ள அனைத்து தலைவர்களையும் வசீகரிக்கும் ஒரு தலைவர் லீ குவான் யூ. அப்படிப்பட்ட லீ நம் பேரறிஞர் அண்ணாவின் உரையை கேட்க விரும்பினார் என்பது ஆச்சரியம் அல்லவா? 1923 பிறந்த லீ குவான் யூ 1959 சிங்கப்பூரின் பிரதமரானார். 1990 வரை 31 ஆண்டுகள் சிங்கப்பூரின் பிரதமராக இருந்தார். அதாவது ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இருந்து விடுபட்டு சிங்கப்பூர் என்ற சுதந்திர நாடு உருவான நாள் தொட்டு லீ குவான் யூவின் மக்கள் செயல் கட்சியே சிங்கப்பூரின் ஆளும் கட்சி. உலகில் மிக நீண்ட கால பிரதமராக இருந்தவர் இவர்தான். 1990 நவம்பரில் தானே முன்வந்து பதவி விலகினார். ஆனால் அவரது நிர்வாக திறன் சிங்கப்பூருக்கு முழுவதுமாக பயன்பட வேண்டும் என்பதற்காக 1990 மூத்த அமைச்சர் என்ற பதவியை உருவாக்கினர். அவரை வழிகாட்டியாக கொண்டு ஆட்சியை தொடர்ந்தார் புதிய பிரதமர் கோ சோட்டோங். 2004 லீயின் மூத்த மகன் லீ செங் லூங் சிங்கப்பூரின் பிரதமராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து அமைச்சர் வழிகாட்டி என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டு அதில் லீ குவான் யூ அமர வைக்கப்பட்டார். உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத அமைச்சகம் இது. லீயின் வழிகாட்டுதல்களுடன் அமைச்சரவையை நடத்த உருவாக்கப்பட்டது இந்த பதவி. 1959 இருந்து பதவிகளின் பெயர் மாறினாலும் சிங்கப்பூர் அரசின் பிரிக்க முடியாத அங்கமாக திகழ்ந்தவர் லீ. அப்படிப்பட்டவர் 2015 மார்ச் 23 அன்று மறைந்தார். சுருக்கமாக சொல்வதென்றால், சிங்கப்பூரை பொறுத்தவரையில் சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியும் லீ குவான் யூ தான். சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டை வளர்ச்சி பாதையில் வழிநடத்திய நேருவும் இவரே தான். இவ்வளவு பெரிய இன்ட்ரோ இப்பொழுது எதற்கு என்கிறீர்களா? காரணம் இருக்கிறது. அதுதான் இங்கு வெளியாகியிருக்கும் புகைப்படங்கள். 1965 அறிஞர் அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது மலேசிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். மலேசியாவின் ஜோனோப்ரோவில் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். ஜூலை 16 அந்த கூட்டம் நடந்தது. அறிஞர் அண்ணாவுக்காக மலேசிய திமுக ஏற்பாடு செய்த வரவேற்பு கூட்டம் அது. இந்த கூட்டத்தில் அறிஞர் அண்ணா பேசுவதை கேட்பதற்காகவே பிரதமர் லீ குவான் யூ வந்தார். மொழி பெயர்ப்பாளரை கொண்டு அறிஞர் அண்ணா பேசுவதை உடனுக்குடன் அறிந்து கொண்டார். ஆம், இப்படிதான் குறிப்புகள் அனைத்தும் தெரிவிக்கின்றன. லுக்கிங் ஈஸ்ட் டு லுக் வெஸ்ட் புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தக ஆசிரியர் சுனந்தா கே தத்தாரே இதை குறிப்பிட்டுள்ளார். ஜான் சாலமோன் எழுதிய A Subaltern History of the Indian Diaspora in Singapore, The Gradual Disappearance of Untouchability புத்தகத்திலும் இந்த குறிப்பு வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு தன் அலுவலகத்தில் அறிஞர் அண்ணாவையும் பிறரையும் சந்தித்து உரையாடி இருக்கிறார் லீ குவான் யூ. மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.